ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மினியேச்சர் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 2, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கடுகு, எண்ணெய், தண்ணி, அப்புறம் மினி பொட்டேட்டோ. நாங்கள் வந்து மினியேச்சருக்காக சின்ன சின்ன பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து ஆனியன் பொட்டேட்டோவை நல்லா வந்து அரிஞ்சுக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து மினியேச்சர் குக்கிங், அதனால் நான் இந்த குக்கிங் வீடியோஸை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லலை. ஏன்னா பொட்டேட்டோ ஃப்ரைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். இதில் வந்து நாங்கள் வந்து பூண்டு பெருங்காயத்தூள் வந்து போட மறந்துட்டோம். அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா மெயினானது வந்து சால்ட், எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை ஊற்றிடலாம். கடாயில் சூடாகிடுச்சு, இப்போ ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம், அப்புறம் வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு மினியேச்சர் செட்டப் கிச்சனு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். அடுத்தது வந்து நம்ம மஞ்சத்தூள் போடலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது நல்லா வந்து வதங்கினோனே நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிட் போட்டு மூடிடலாம், கொதி வரட்டும். இதில் வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இந்த மினியேச்சர் செட்டில் சோஃபாலாம் செஞ்சுருக்கோம், அது மேலே வந்து காட்டன்லாம் ஒட்டியிருக்கோம். இப்போ லாக்டவுனால் வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல, அதனால் வீட்டில் இருக்க சின்ன சின்ன திங்ஸ் வச்சே வந்து பண்ணியிருக்கோம். அந்த சோஃபா பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடு வந்து டீ கப், யூசர் ப்ரோ டீ கப்பில் பண்ணது. திங்ஸ் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்த திங்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். சாரி, ஃபஸ்ட்டே கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோனே அப்புறமா வெங்காயம், உருளைக்கிழங்கு அதெல்லாம் போடுங்க. எங்கக்கிட்ட ஒரு 7-6 இந்த மாதிரி தான் வந்துருச்சு மண்பானை செட்டு இருக்குது. இதுவே வந்து 150 ருபீஸ் வந்துருச்சு. இந்த அடுப்பு மட்டும் நல்லா பெருசாக இருக்குது இல்லையா, அதனால அது மட்டும் 50 ருபீஸ் வந்திருக்கு. நல்லா இப்போ கொதி வருது, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கலக்கி விடலாம். ஓகே, இப்போ நம்ம பொட்டேட்டோ கொஞ்சம் வந்து வெந்துருச்சு. இதான் எங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன செட்டப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொட்டேட்டோ வந்து நல்லா லைட்டாக வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அடுப்பு வந்து அடிக்கடி வந்து அணைஞ்சிருக்கு, அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகுது சமைக்கிறதுக்கு. அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மினியேச்சர் செட் ஏதாவது இதுக்குள்ளே ஆட் பண்ணலான்னா, வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு பண்ணலான்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதையும் செஞ்சு இந்த செட்டப் கூட ஜாயின் பண்ணிடுறோம்.
அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கழுவிட்டு போட்டுடலாம். இதான் வந்து எங்களோட மினியேச்சர் செட்டப்பு. சோஃபா முன்னாடி பார்த்துருக்க மாட்டிங்க. இப்போ ரீசெண்டாக நான் செஞ்சது தான் இந்த சோஃபா. வீடு வந்து டீ கப்பில் பண்ணது. அப்புறம் இன்னொரு ஒரு பொட்டேட்டோ தான் வந்து இந்த மினியேச்சரில் செய்ய முடிஞ்சுது. இன்னொன்று வந்து அப்படியே செடியில் வந்து வளர மாதிரி கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணல, அதனால் அது மட்டும் இன்னொரு பொட்டேட்டோ அங்கே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணால் நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஆனால் டெய்லியும் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா பொட்டேட்டோ வந்து வாய்வு, அதனால் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ்க்கு பொட்டேட்டோ சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றோம். வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.